இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கிளாஸ் 9 ஸ்ரீதேஜ் புக்கினுடைய காவிய கண்டில் இருக்கிற கிராம்சி கவிதா இந்த கவிதா சுமித்ரானந்தன் பந்தினுடிய பந்தினுடைய பத்திய பற்றி அதாவது நேச்சர் பத்தின கவிதா சோ ஒரு கிராமத்தில் பச்சை பசேல்னு ஒரு வெளியும் அந்த greenery சீனும் சோ அதில் வந்து ஸ்கையை அதில் அர்த் எப்படி இருக்கும் ஸோ இதை பற்றி இந்த பாடல் ஃபுல்லுமே இருக்கும் வசந்த காலத்துல அதாவது ஸ்பிரிங் சீசன்ல சோ செடி எல்லாம் எப்படி பூத்து குழங்கும் எப்படி வந்து காய்கறி எல்லாம் வரும் அப்படின்ற மாதிரி ஃபுல் ஃபுல் அண்ட் பத்தின டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த போயம் போயமுக்கு போறதுக்கு முன்னாடி சுமித்ரா நந்தன் பந்த பத்தின ஆத்தர் இன்ட்ரொடக்ஷன் பார்க்கலாம் சுமித்ரா நந்தன் பந்த்கா ஜன்ம உத்தராஞ்சல்கே அல்மோட்டா ஜிலே கே कौसानी घाव में सन 1900 में हुआ उनकी शिक्षा बनारस और इलाहाबाद में हुई सुमित्रा पंत उत्तराजल ஸ்டேட்டில் அல்மோட்டா டிஸ்ட்ரிக்டில் கௌசானி அப்படின்ற காவில் நைன்டீன் ஹண்ட்ரட்ல பிறந்திருக்காரு அவருடைய எஜுகேஷன் பார்த்தீங்கன்னா பனாரஸ்லையும் இலகாபாத்லையும் நடந்திருக்கு ஆசாதி கே கே தௌரன் மகாத்மா காந்தி கே ஆஹ்வான் பர் உன்னோனே காலேஜ் ஷோட்தியா ஸோ ஆசாதி கே ஆந்தோலன் ஃப்ரீடம் மூமெண்ட் அப்போ மகாத்மா காந்தி அந்த டைமில் அவர் என்ன பண்ணியிருக்காரு மகாத்மா காந்தியினுடைய அழைப்பு ஆஹ்வான்னா அழைப்பு ஸோ அவர் இவரை வந்து அந்த மூமெண்ட்டுக்கு அழைத்ததுனால அவர் காலேஜ் படிப்பை விட்டுட்டுருக்காரு சாயாவாதி கவிதா கே பிரமுக

தால்மே ரகுதா அப்படின்னா என்ன அர்த்தம்னா நேச்சரை பற்றினேயும் மனசில் இருக்கிற அந்த ஒரு ஃபீலிங் பற்றியும் நிறைய கவிதைகள் எழுதியிருப்பாங்க அந்த டைமில் நிறைய கவிகள் வந்து அதை பற்றி எழுதியிருப்பாங்க ஸோ அந்த பீரியடு தான் சாயாவாதி பீரியட்னு சொல்கிறாங்க சாயாவாதி கவின்னு சொல்கிறாங்க சாயாவாதி கவிக்கே பிரமுக ஸ்தம்பம் ஸோ அந்த பீரியடினுடைய முக்கியமான ஒரு பில்லர் தான் சுமித்ரா நந்தன் வந்து அவருடைய காவிய ஸ்ரீதேஜ்னா ஹாரிசான் ஸோ அவருடைய கவி கவிதைகள் எவ்வளோ தூரம் இருந்துச்சு எவ்வளோ நாட்களுக்கு இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைன்டீன் சிக்ஸ்டீன்லேருந்து நைன்டீன் செவன்ட்டி செவன் வரைக்கும் இருக்க 1977 में उनका देहावसान हो गया 1977 में डेथ हुआ है रखा वे अपनी जीवन दृष्टि के विभिन्न चरणों में छायावाद प्रगतिवाद एवं अरविंद दर्शन से प्रभावित हुए सो அவருடைய जीवन दृष्टिला பாத்தீங்கனா அந்த விஷன் அவருடைய லைஃப் விஷன்ல பாத்தீங்கனா छायावाद सो இந்த மாதிரி கவிதிகளை எழுதிருக்காரு प्रगतिवाद அப்டினா ரூடிவாதி சோஷன் பற்றி எழுதுறது அதாவது கன்சர்வேட்டிவ் லைஃப் பற்றியும் ரொம்ப வந்து எக்ஸ்ப்ளாய்டேஷன் இருந்துச்சு இல்லையா மனிதர்களை சுரண்டனை அந்த அதை பற்றியும் அவர் எழுதியிருக்காரு கிராந்தி ரெவல்யூஷன் பற்றி அதுதான் பிரகதிவாதின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கவிதைகளும் அவர் எழுதியிருக்காரு அது மட்டும் இல்லாமல் அரவிந்த் தர்ஷன் அப்படின்னா மெட்டீரியல் வேர்ல்டில் இன்ட்ரெஸ்ட் காட்டாமல் டிவைன் பவர் பற்றி எழுதி அந்த மாதிரி கவிதைகளும் அவர் எழுதியிருக்காரு அவருடைய முக்கியமான காவிய கிருத்தியா மாஸ்டர் பீசஸ் என்னன்னு பார்க்கலாம் வீணா கிரந்தி குஞ்சன் கிராமியா பல்லவ் யுகாந்த் ஸ்வர்ண கிரண் ஸ்வர்ண கலா அவுர் பூடா சாந்த் சிந்தாபரா உன் ஹே சாகித்ய அகாதமி புரஸ்கார் பாரதிய ஞான்பீட் புரஸ்கார் ஏவம் சோவியத் லேண்ட் நேரு புரஸ்கார் சே சம்மானித் கியாகயா ஸோ இவருக்கு இந்த மாதிரியான புரஸ்கார் ப்ரைசஸ் எல்லாம் கொடுத்து அவருக்கு மரியாதையும் கொடுத்துருக்காங்க பந்த் கி கவிதாமே பிரகிருத்தியை ஒரு மனுஷியக்கே அந்தரங்கு சம்போந்தோங்கி है ஸோ பந்தினுடைய கவிதைகள் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மனுஷக்கே அந்தரங்க் அதாவது ஒரு மனிதனுடைய ஃபீலிங்ஸ் பற்றியும் நேச்சர் கூட அவனுக்கு இருக்கிற அந்த சம்பந்தத்தை பற்றியும் நிறைய ஐடென்டிஃபை பண்ணியிருப்பார் உன் ஹோனே ஆதுனிக் ஹிந்தி கவிதாக்கும் ஏற்க நவீன அபிவியஞ்சனா பதத்தி ஏவம் காவிய பாஷாசி சம்ரத்கியா सुमित्रानंदन पंत जी मॉडर्न அதாவது नवीन અભિવ્યੰਜన அப்படினா ஒரு புது மெத்தட் ஆஃப் எக்ஸ்பிரஷன் வந்து கவிதால கொண்டு வந்திருக்காரு அது மட்டுமல்லாம காவிய ભાષા से सो அவருடைய கவிதைகள் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு poetic language வந்து ரொம்பவும் prosperous-ஆ இருக்கும் ಭಾವوں की अभिव्यक्ति के लिए सटीक शब्दों के चयन के कारण उन्हें शब्द शिल्पी कवि कहा जाता है பாவோங்கி அபிவியக்தி அதாவது அவருடைய அந்த கவிதாவை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக சட்டிக் ஷப்தோ ரொம்ப அக்யூரேட்டான வேர்ட்ஸை வந்து அவர் செலக்ட் பண்ணுவார் சையன் கே காரன் அதனால் அவரை வந்து ஷில்பி கவி அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது ஆர்கிட்ட ஆஃப் போய்ட் அப்படின்னு சொல்கிறாங்க கிராம் ஸ்ரீ கவிதா மே பந்த்னே காவ்கி பிரகுர்திக் சுஷ்மா அவர் சமர்த்திகா மனோஹாரி வர்ணன் கியாக ஸோ இந்த கிராம் சி உங்களுக்கு கொடுத்துருக்க இந்த கவிதாவில் காவ் கே பிரகிரிக் சுஷ்மா சுஷ்மா அப்படின்னா சௌந்தரிய அழகு ஸோ இந்த கிராமத்தினுடைய அந்த நேச்சருடைய பியூட்டி பற்றியும் சமர்த்திகா மனோகரன் அதாவது இந்த அழகு வந்து எப்படி மனோஹாரி அப்படின்னா மன்கோஹாரிலே தாக என்ன அர்த்தம்னா மனசு எப்படி கவருது அதை பற்றினா டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்காங்க கேத்தோமே தூரத்தக்க ஃபைலி லஹல் ஹாத்தி ஃபஸ்ட்லாம் ஸோ அந்த கிராப்ஸ் இருக்குல்ல இந்த ஃபீல்டில் இவ்வளோ தூரம் வந்து அந்த கிராப்ஸ் இருக்குது அது வந்து ரொம்பவும் லஹல் ஹாத்தினா அப்படியே ரொம்ப காற்றில் வேவிங்காக இருக்குது அதுவும் ஃபல் ஃபூலோஸே லத்தி பேடும் அதாவது பூக்களாலையும் பழங்களாலேயும் லத்தினா நிறைஞ்சிருக்கிற அந்த மரங்களினுடைய கிளைகள் டாலியும் அவர் கங்காக்கி சுந்தர் ரேத்தி அது மட்டும் இல்லாமல் கங்கா நதி கர நான் கங்கா நதி பரப்பினுடைய அந்த கரையோரத்தை பற்றியும் ரோமாஞ்சித் கருத்திகள் இதெல்லாமே வந்து கவியை ரொம்பவும் த்ரில் ஆக்குது ரொம்பவும் அவரை வந்து அட்மையர் பண்ண வைக்குது உசி ரோமாஞ்ச்கி அபிவியக்தி அபிவிய கவிதா அந்த மாதிரி அவர் அந்த மாதிரி அட்மையர் ஆகிறத பற்றி மென்ஷன் பண்ணிருக்கிறதா இந்த கவிதா வாங்க கவிதாக்கு போகலாம்